இந்த அரசியலுங்கிறது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா கட்சி ஆரம்பிக்கிறது எலெக்ஷன் நிற்கிறது எம்எல்ஏ ஆகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஓட்டு அரசியல். ஆனால் சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லுவதும் அவர் சொல்பவர்களுக்கு பின்னால் நிற்பதும் கூட ஒரு அரசியல் தான். தம்பி தொல் திருமாவளவனுடைய 61வது பிறந்த நாளில் போய் கலந்துக்கிட்டேன். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவருடைய எழுச்சி வந்து மிகப்பெரிய எழுச்சி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு பின்னால் நான் போய் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் போய் நின்னேன். அப்படி நிற்கும்போது நான் என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறேன். அதுவே ஒரு நல்ல அரசியல் தான். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் என்னுடைய அன்பு தம்பி பிரகாஷ்ராஜ் வந்து தைரியமாக கருத்துக்களை சொல்கிறாரு பாருங்க, அதுவே அரசியல் தான். நம்ம எலெக்ஷனில் நிற்கணும், ஜெயிக்கணும், ஒரு கட்சியில் சேரணும், கட்சியை ஆரம்பிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்வது மிக முக்கியம். அருமையான ஒரு விஷயம் பிரகாஷ்ராஜ் சொன்னார், ஒரு பிரபலமான கலைஞன் கோழையாக இருந்தால் ஒரு கோழையான சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் காரணமாகி விடுவோம்னு சொன்னார்.